Hi guys, welcome back to my channel Asina Blog. If you are first time watching my channel, please subscribe to my channel. Tap the notification bell icon tap and you tap the future and upload the videos. You time notification. I am very happy to see this video is part 2. Part 2 is Chaitra rape case and the video patom adoda accused ku punishment kandipa kadikkanum avan kaiya sikkanum abdingar mari na end panirpa and the video la but and the video night da na vandu upload panne mulsa 24 hours kuda aaga kadaiyadu and the video vandu konjam views poiit irukudu rendavathu and the video la sambandhapatta accused avan and thappu panna nai inike vandu uyiroda illa idha and the nai ipo photo kuda copyright claim agudhu edhume edukka mudiyala so idha vandu and the nai அந்த நாய் வந்து இப்படி ட்ராக்ல வந்து இப்படி தான் கடந்துச்சு இந்த ட்ராக்ல தான் கடந்துச்சு பட் தலை கிடையாது இது மாதிரி அடி மட்டும் பட்டிருந்துச்சு இவன் உடம்பல இருந்த இந்த டாட்டூஸ் வச்சு தான் வந்து அப்ப அவன் போட்டு இந்த க்ளோத்ஸ் ரெண்டாவது வந்து அவன் உடம்பல இருந்த அடையாளங்கள் எல்லாம் வச்சு அது அவன்தான் அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனோட டெட் பாடி வந்து நேத்து காலையில 9:58 இந்த மாதிரி வந்து கான்பூர் தெலுங்கானால இருக்கக்கூடிய கான்பூர் ரயில்வே ட்ராக்ல அடையாளம் தெரியாத ஒருத்தனோட டெட் பாடி கிடக்குதுன்னு சொல்லிட்டு போன் வருது அங்க இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனர் ரமேஷ் அப்படிங்கிறவர் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு போய் பார்க்கும்போது அவர் ஐடென்டிஃபை பண்றாரு ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல இந்த ராஜுவோட ஐடென்டிபிகேஷன் அவன் போட்டிருந்த கிளாத்ஸ் தென் அவனோட அங்க அடையாளங்கள் எல்லாமே பப்ளிக் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவனை பார்த்து பிடிச்சு தரவங்களுக்கு ரிவார்டு தாரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெளியில நோட்டீஸ் பண்ணிட்டாங்க சோ அவங்க போனதுமே அவங்களுக்கு வந்து டவுட் சோ அவனா இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சுட்டாங்க பட் கன்ஃபர்மேஷனுக்காக அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு இது பண்ற பாருங்க அவனோட ஒய்ஃப் இவங்க அவனோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து போலீஸ் கேட்குறாங்க என்ன ஏதுன்ட்டு அவங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது வந்து லைவாக வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இதுவும் வந்து கிளைம் ஆச்சு ஸோ அதை நான் அப்படியே வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து ஆமா அந்த அடையாளம் எல்லாம் போலீஸ் சொல்ல சொல்ல ஆமான்னு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ முதல் கட்ட நடவடிக்கையிலே வந்து அது அவன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் அந்த பர்சன் இறந்தவனுக்கு வந்து தலை கிடையாது கீழே பாடி மட்டும்தான் இருந்துச்சு தலை கிடையாது சோ அடையாளமும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா ரெண்டாவது தருண் ஜோஷி அதாவது வந்து ஹைதராபாத்தோட கமிஷனர் அவங்களுக்கு அவங்களோட டீம் தான் வந்து இவனை தொலைவிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்க கான்பூர்ல இருந்து கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்க தொலைவிட்டு இருக்க அக்யூஸ்ட் வந்து இங்க வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து சரளமா மீட்கப்பட்டிருக்காரு நீங்க வாங்கன்னு சொல்லி கால் பண்ணும்போது இவனை தொலைவருக்கு ஒரு 18 பேர் கொண்ட குழு 9 பேரா தனித்தனியா அமைச்சு தொலைவிட்டு இருக்காங்க அந்த டீமே வந்து எஸ்ஐ அலாங் வித் எஸ்ஐயோட எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க போய் பார்க்கும்போது அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அது வந்து அவன் தான் அப்படிங்கறத சரி யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தது விட்னஸ் எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ரயில்வே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் ஐ விட்னஸ் அதாவது வந்து ஃபர்ஸ்டே பாத்துட்டாங்க இவன் ராஜு தான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க மேபி அவன் தப்பிச்சு போறக்கு போனானோ இல்ல ட்ரையாக்ல சாகணும்னு போனானா இல்ல எதுக்கு போனான்னு தெரியல பட் அங்க இருந்த பீப்புள் எல்லாம் பார்த்துட்டு இவன் ராஜு மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க பின்னாடியே பத்திட்டு போயிருக்காங்க அவங்கள பார்த்துட்டு இவன் போய் மரத்தடியில போய் எங்கேயும் ஒளிஞ்சுக்கிட்டானாம ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட எல்லாருமே அந்த இடத்துல பட் அவனை கண்டுபிடிக்க முடியல சோ வந்தானா புடிச்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே தான் நின்னுகிட்டு இருந்திருக்காங்க பட் அவன் வரல ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒருத்தர் டிராக்ல ஓடி இருக்கான் அப்ப வந்து அவன் வந்துட்டான்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்டிருக்காங்க அப்ப பாக்கும்போது கொனார்க் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வரும்போது அவன் நேரா ஓடி போய் இந்த ட்ரெயின்ல போய் விழுந்துடுறான் இவங்க பின்னாடியே போறாங்க பட் அவன் அதுக்குள்ள விழுந்துட்டான் ட்ரெயினும் கிராஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உடனே அவங்க எல்லாம் போன் பண்ணி வந்துதான் அப்ப அந்த அடையாளம் கண்டுபிடிச்சது அவங்க 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 எல்லாம் அந்த டீம் எல்லாருமே வந்தது எல்லாமே இவனை வந்து கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 10 லட்சம் ரிவார்டு தாரன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லி இருந்துச்சு சோ அந்த ஐ விட்னஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னப்பா நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க இதுதான் சொன்னாங்க ரெண்டாவது இந்த குழந்தைய ரேப் பண்ண கேஸ்ல வந்து இவனுக்கு பனிஷ்மெண்ட் வந்து உடனே கிடைக்கணும்னு சொல்லி எல்லாருமே அது நம்ம வீட்டு குழந்தையா இருந்துச்சுன்னா எவ்வளவு வேதனைப்படுவோமோ அதே மாதிரி வேதனை தான் இதை பத்தி பேசின எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த குழந்தையோட உயிர் வந்து கண்டிப்பா வந்து திரும்ப கிடைக்க போறது கிடையாது பட் இந்த நாய்க்கு வந்து பனிஷ்மெண்ட் இப்படி கிடைச்சிருக்காது அவனா போய் சூசைட் கமிட் பண்ணானா இல்ல எதுவும் செட்டப் பண்ணி அவனோட பாடி அங்க கொண்டு வந்து போடப்பட்டுச்சா அப்படிங்கறது நமக்கு தெரியாது எப்படி என்ன நடந்திருந்தாலும் ஈவன் போலீஸே அவனை என்கவுண்டர் பண்ணி இது மாதிரி செட்டப்ல அவனை கொண்டு வந்து போட்டிருந்தாலும் சீரியஸ்லி இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள் ஒன் தான் ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்ற நாய்களுக்கு வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான்
அடுத்த நாய் ஒருத்தன் தப்பு பண்ணுவான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் வராது. ஐ திங்க் எண்ணமே வந்தாலும் ஐயோ நம்மளுக்கு இது மாதிரி தான் நடக்கும்னு பயம் வரும். ஸோ சேட்டலைட் மீடியாஸோ இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் சேனல்ஸ் எதுவுமே வந்து இந்த விஷயத்த வந்து எடுத்து பேச கிடையாது. ஏன்னா அவங்க டிஆர்பி ரேட்டிங்காக மட்டும்தான் பாக்குறாங்க, எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்தில் தான் பாக்குறாங்களே வெளிய இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசல. ரபியா சைஃபி கேஸும் வந்து அவ்வளோக்கா பேசப்படல. அதே மாதிரி இந்த குழந்தை சைத்ராவோட கேஸு அவ்வளோக்கா வெளியவே வரல தமிழ் மீடியால சுத்தம். நம்ம வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஒன்று பேசுகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசும்போது அது தெரியாதவங்களுக்கு தெரியும் போது அது ஒரு அவேர்னஸ் ஆகும். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் நான் சொன்னது தான், குழந்தைகளுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து பயந்து அமுங்கி இருக்கிறதுக்கு பொட்ட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கணும். நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைக்கே நம்ம வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னா வேற ஒருத்தன் வந்து நமக்கு கொடுக்கவே மாட்டான். ஸோ நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனையே நம்ம வெளியில தைரியமா சொல்லணுங்கிற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து போராட்ட குணத்தோட இது பண்ணுங்க, வளர்த்துங்க. அந்த குழந்தைய பயமுறுத்தி டம்ப் பண்ணி வளர்த்தாதீங்க. அது ஃபியூச்சர்ல ரொம்ப பாதிப்பு கொண்டு வந்து விட்டுரும். அஸ் அ யூடியூபரா இதை யார் யாரெல்லாம் எடுத்து பேசுனீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். சீரியஸ்லி நம்மள மாதிரி பேச போய் தான் இந்த விஷயம் வந்து வெளியில ரொம்ப இதாகி மக்களுக்கும் தெரிஞ்சு எல்லா பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்ணி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டங்காட்டி தான் இது வந்து ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்திருக்கோம் சொல்லுவோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி கொண்டு வந்து பேசுவோம். இது மாதிரி பிரச்சனைகள் வந்து இனிமேல் நடக்காத அளவுக்கு பாத்துக்கலாம், பிரச்சனைகளுக்கு அப்பவே தீர்வு கொண்டு வருவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் யாருக்கும் நடக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும். இந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற யாருக்குமே நீ நடக்கவே கூடாது. இது வந்து ஒரு பாடமா இருக்கணும் தப்பு பண்ற நாய்களுக்கெல்லாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த நாய் செத்த குட் நியூஸ் எல்லாருமே பார்க்கட்டும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஈவன் அது போலீஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல அவனே அவனுக்கு தேடி இருந்தாலும் சரி, கடவுளா பத்து கொடுத்த பனிஷ்மெண்டா இருந்தாலும் சரி, கர்மா இஸ் அ பூமரங். நீ ஒருத்தனுக்கு ஒண்ணு செஞ்சீன்னா அதுக்கு நாளைக்கு இன்னொரு ரூபத்துல இன்னொரு விதமா அது உன்கிட்டயே திரும்ப வரும். சோ கர்மா இஸ் அ பூமரங். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.